ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். உறவுகளிலே பரிசுத்தம் என்கிற தலைப்பிலே நாம் சில காரியங்களை தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்தோம். இரத்த சம்பந்தமான உறவுகள், சட்ட சம்பந்தமான உறவுகள், நட்புறவுகள், தெய்வீக உறவுகள் என்று சொல்லி நான்கு விதமான உறவுகளை குறித்து தியானித்தோம். அந்த உறவுகள், தெய்வீக உறவுகள் எப்படி மனிதனோடு இருந்தது என்பதை குறித்து நம் அநேக காரியங்களை தியானித்து வந்திருக்கிறோம். மாதா முதல் தாவீது வரையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலே தெய்வீக உறவு எப்படி இருந்தது என்று சொல்லுகிற சில காரியங்களை நம்ம தியானித்தோம். குறிப்பாக ராஜாக்களுடைய காலம், சவுலுடைய காலம் எப்படி இருந்தது, தாவீதுடைய காலத்திலே தேவனுக்கும் தாவீதுக்கும் இடையே எவ்விதமாய் உறவு இருந்தது என்பதை குறித்து தான் கடந்த வாரம் வரையில் நாம் தியானித்தோம். இன்றைக்கும் நாம் தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இள வயதிலிருந்தே தாவீதுக்கு தேவன் மேல் ஒரு அளவு கடந்த பாசமும் பற்றும் இருந்தது. அவன் ராஜாவான போது 60 வருடமாய் மறக்கப்பட்டு போன அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு தன்னுடைய நகரத்திற்கு, அந்த தாவீது நகரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று ரொம்பவும் வாஞ்சித்து ரொம்பவும் விரும்பினான் அப்படி என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் தியானித்தோம். ஆகவே அவன் மூப்பர்களோடு ஆலோசனை பண்ணி 30,000 ஜனங்களையும் அழைத்து கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுக்க சென்றான். அல்லேலூயா. அவன் போய் ஒரு புதிய ரதத்தை உண்டாக்கி போய் கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு திரும்பி வரும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. தேவன் கோபப்பட்டு அந்த இடத்துல ஊசா என்கிற மனிதனை அடித்து போட்டால் அவன் மரித்து போனான். ஆகவே தாவீது வேதனை அடைந்து கர்த்தர் மேல் பயப்பட்டவனாய், அவனுக்கு பயம் உண்டானது நிமித்தமாக உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோம் என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டிலே கொண்டு வைத்தான் என்று சொல்லுகிற காரியத்தை தியானித்தோம். அல்லேலூயா. மூன்றே மாதத்திலே அந்த ஓபேத் ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்கிற ஒரு செய்தி தாவீதுக்கு வந்தபடியினாலே தாவீது திரும்பவும் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வருவதற்கு தன்னுடைய பிரபுக்களோடும் ஆசாரியர்களோடும் லேவியரோடும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடும் புறப்பட்டு செல்ல ஆயத்தமான இதை தான் நாம் போன வாரத்திலே நாம் தியானித்து முடித்தோம். அல்லேலூயா. நான் என்ன செய்தி கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவனோடு மனுஷனுக்கு இடையே உள்ள உறவு எப்படி இருந்துச்சு, அந்த உறவில் பலப்படும் போது என்ன நடக்கிறது, அந்த உறவை விட்டு பின்வாங்கி போகும்போது என்ன நடக்கிறது, அதை தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஆமே. நம்முடைய செய்திகளை நிறைய பேர் யூடியூப்பில் பார்க்குறாங்க. கடந்த 2 நாளைக்கு முன்பதாக ஒருத்தர் பார்த்து சொன்னாங்க, போன வாரம் உள்ள செய்தியில் எங்களுக்கு கொஞ்சம் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு விளக்கி கொடுத்தேன். இதை தான் நான் சொல்ல வரேன்னு இதை அப்போ தான் யோசித்து அவங்களுக்கே அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுதோ என்னது இல்லை, ஏதோ கேட்டு தலையாடிட்டு போகிறீங்க போல இருக்குது. ஆமேன். நல்லா கவனிச்சுங்க. தேவனுக்கும் தாவீதுக்கும் இடையே உள்ள தெய்வீக உறவு. அதனால தாவீது என்னெல்லாம் பண்ணனா, அவன் வாஞ்ச எப்படி இருந்துச்சு, தேவனை பிரியப்படுத்துவதற்கு தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அவன் என்ன செய்தான் என்பதை தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். ஒரு ஆள் இன்னொருவர் மேல் பிரியம் வைச்சாங்கன்னா அவங்களுக்கு எதை வேணாலும் செய்வாங்க. தாவீது ஆண்டவர் மேல் வைத்த பிரியமோ அளவு கடந்த பாசம். ஆமேன். அளவு கடந்த ஒரு அன்பு தாவீது தேவனோடு வைத்திருந்தார். அதே போல தான் தாவீதும் தேவனை தாவீதோடு கூட நல்ல ஐக்கியமாக, ரெண்டு பேரும் ரொம்ப ஐக்கியம் உள்ளவங்களாக இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் தான் தேவனை பிரியப்படுத்தும்படியாகத்தான் மறக்கப்பட்டு போன உடன்படிக்கப்பட்டிய தாவீது எடுக்க போனா. அல்லேலூயா. இப்போ அதன் நிமித்தம் அந்த விளைவு ஒருத்தர் செத்து போயிட்டான், தேவன் அவனை அடித்தான். இப்போ தாவீது உணர்கிறான். என்ன உணர்கிறான் அப்படின்னா, அந்த ஓபேத் ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்றதை கேள்விப்பட்ட உடனே பிரச்சனை உடன்படிக்க பெட்டியில் இல்லை, பிரச்சனை தனக்குள் என்பதை உணர்ந்தான். கரங்களை தட்டி கற்றுக்க நல்லி சிலதெல்லாமே தாவீது இடத்துல இருந்த நற்குணங்களில் ஒன்று என்ன தெரியுமா, அவன் தன்னை உணர்ந்தான். ஆமேன். தன்னை உணர்ந்தான். பழிய தேவன் மேல அவன் போடல, பழிய ஊசா மேல போடல, பழிய சாத்தான் மேல போடல, பழிய மற்றவங்க மேல போடல, தன்னுடைய தவற்றை உணர்ந்தான். தேவன் ஏற்கனவே வேதத்தில் எழுதி வைத்த பிரகாரம் நம்ம நடக்காதது தான் அதற்கு காரணம் என்பதை தாவீது உணர்ந்து கொண்டான், புரிந்து கொண்டான். அல்லேலூயா. அந்த வேத பகுதிகளுக்கு நேராக நாம் செல்வோமா. 1 நாளாகமம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வேத பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தை நாம் தியானிப்போம். 15 அதிகாரம் அதனுடைய 13 வசனத்தை வாசிங்க.
முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாத போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடி விழப்பணினார் என்றார். ஆமேன். அல்லேலூயா. தேவன் நமக்குன்னு ஒரு நீதியை வச்சிருக்கிறார். இப்படிதான் ஆராதிக்கணும், இப்படிதான் கர்த்தருக்கு கொடுக்கணும், இப்படிதான் தேவனை மகிமைப்படுத்தணும், இப்படிதான் தேவனை உயர்த்த வேண்டும் என்று சில வழிமுறைகளை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு. அதன்படியே போனாதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமேன். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் ஆராதனை பண்ணுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை ஆராதிக்கிறவர்கள், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் அப்படிதான் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று அந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஆமேன். எப்படியும் ஆராதிச்சுட்டு போகலாம், எப்படியும் கர்த்தரை தொழுதுட்டு போகலாம், எது வேணாலும் செஞ்சுட்டு போகலாம். இல்ல, இப்படித்தான் தேவனோடு இடைபெற வேண்டும் என்று தேவனோட சட்டம் வகுத்து வைத்திருக்கிறார். அந்த சட்டத்தின்படி வாழ்ந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். நிறைய பேர் அப்படிதான், ஏனோ தானோ இருக்கிறாங்க. சோதரன், அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்தல, வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்தல. கடந்த வெள்ளிக்கிழமை சோதரன் நான் சொன்னேன், இந்த பக்கத்தில் உள்ள ப்ரேயர் செல்ல உள்ளவங்க எல்லாரும் வாங்க. நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க எனக்கு தெரியுது. நிறைய பேர் கடனில் இருக்கிறீங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க, நிறைய பேர் வியாதியில் இருக்கிறீங்க, நிறைய பேர் போராட்டம் இருக்கீங்க, என்ன பண்ணணும்னே தெரியலை, அப்படி தவிச்சு போயிருக்கிறீங்க. அப்படி எல்லாரும் வாங்க, உங்கள் கஷ்டங்களோடு வாங்க, நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணோம், நாங்கள் உங்களுக்காக சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு வாங்கன்னு கூப்பிட்டு போகிறோம். இந்த பகுதியில் வந்தவர்கள் 7 பேர் பூரணம் இல்லை சோத்ரம். ஆமே. மீதி உள்ளவங்க இந்த பகுதியில் வந்தாங்க. அவங்க வாஞ்சிய பார்த்தீங்களா, அவங்க கூட நம்மளும் இணையணும் சோத்ரம். அதுதான் நம்ம கஷ்டம் ஏன் மாறலை தெரியுமா, நம்ம பிரச்சனை ஏன் மாறலை தெரியுமா, நம்மளுடைய வேதனை ஏன் மாறலை தெரியுமா? தேவனை தேட வேண்டிய நேரத்தில் தேட வேண்டிய பிரகாரம் நம்ம தேடாம அவர் கொட்டணும்னா என்னதான் கொட்டும், முடிதான் கொட்டும். அல்லேலூயா. யார ஒண்ணு நினைச்சது, தேவனை தேடணும். ஒரு சில காரியங்கள் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்போது, சில காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது அது ஊழியக்காரனால் ஏற்படுறதல்ல, தேவன் கொடுக்கிற வழிமுறைகள், தேவன் கொடுக்கிற ஆலோசனைகள், அதன்படி நீங்க செய்ய ஆரம்பிக்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு புரிய போகிறது எல்லாம், யாருக்கு இந்த உணர்வு வரப்போகிறது, யாருக்கு இந்த உணர்வு வரப்போகிறது? ஆனா தாவீது உணர்ந்தான், தாவீது உணர்ந்தான், சட்டப்படி நம்ம கர்த்தரை தேடாதபடியினாலே, நம் நியாயமானபடி கர்த்தரை தேடாதபடியினாலே தேவன் நம்மை அடி விழப்பணினார். ஆமே. தன்னை உணர்ந்தான், இப்படி ஒரு சம்பவம் ஏன் நடந்தது என்பது புரிந்து கொண்டான், உணர்ந்தான், அவனுக்குள்ள புரிந்து கொள்ளுகிற தன்மை இருந்துச்சு, ஏன் இப்படி நடந்தது என்பதை புரிந்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அங்கே 15:1-4, 15 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்படுகிற பிற்பாடு தாவீது லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவர் பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றார். இப்ப புரிந்து கொள்கிறான், புரிந்து கொள்ளையே எல்லாரும் போய் என்ன செய்யக்கூடாது, ஊழியத்தை செஞ்சிட முடியாது, எல்லாரும் போய் உடன்படிக்கை பெட்டியை எடுத்து விட முடியாது, அதுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், அதுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மட்டும்தான் அந்த பணியை செய்ய முடியும். ஆமேன். அல்லேலூயா. ஆமா, இந்தியாவில் இப்போ சந்திரனுக்கு ஒன்று அனுப்புனாங்கல்ல, சந்திரயான் தெரிய, அது அடிக்கடி மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கு, அதுதான் கிரு கிரு கிருன்னு வருது. சில பயந்துடக்கூடாது என்ன, சில செய்திகளை அதை அனுப்பிட்டு இருக்கு, அங்கே கண்டுபிடிச்சதெல்லாம் அனுப்பிட்டு இருக்கு. உங்கள் மொபைல் எல்லாம் ஃப்ளைட் மோடில் போட்டுவீங்க, கிருகிருன்னு வருது அடிக்கடி. சோதர் இனி வந்துடனா ஜோம் பண்ணணும், சரியா வந்து அந்த சந்திரயான் என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு அடுத்து செய்வோம். சோதர் கவனிங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சில முறைகளை தேவன் ஏற்படுத்தி வச்சுன்னு தாவீது இப்போ புரிந்து கொள்கிறான். ஓ, இப்படி தான் நம்ம செய்ய வேண்டும் என்கிற புரிந்து கொள்கிற உண்டாயிட்டு மூணாவது அவன் தன்னுடைய தவற்றை ஒப்புக்கொண்டான். ஆமேன். உணர்ந்து கொண்டான், புரிந்து கொண்டான், தன்னுடைய தவற்றை ஒப்புக்கொண்டான். கரங்களை தட்டி கடத்தலுக்கு நன்றி செலுத்தலாமே. வாசித்த அந்த வேதவசனத்தை சொல்கிறது, நாம் அதை சுமக்க வேண்டிய பிரகாரம் சுமக்காதபடியினாலும் நியாயமானபடியே நான் கர்த்தரை தேடாதபடியினாலும் தான் கர்த்தர் நமக்கு அடிவிழ பணினார் என்று சொல்லி தன்னுடைய தவற்றை ஒப்புக்கொண்டான். ஆமேன்.
எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய தவற்றை ஒப்புக்கொள்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு தன் தவற்றை ஒப்புக்கொள்கிறானோ தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். அதுதான் தாவீதுக்கு தேவனோடு இந்த உறவுனால வந்த அந்த விளைவு. யார் கர்த்தரோடு நல்ல உறவில் இருக்கிறாங்க அவன் தான் தன் தவறை உணர்ந்து கொள்வான். மற்றவன் தன் தவறை ஒரு நாள் உணர மாட்டான். தன்னை நியாயப்படுத்தி கொண்டே இருப்பான். தான் செய்வதுதான் நியாயம், அது நான் சரியாக தான் செய்கிறேன், நான் தப்பா பண்ணலன்னு சொல்லி சாதித்துக் கொண்டிருப்பான். ஆனா எந்த ஒரு மனுஷன் தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கிறானோ, தேவனோடு உறவில் இருக்கிறானோ அவன் தன்னுடைய தவத்தை ஏற்றுக்கொள்வான். ஆமென். அடுத்து என்ன பண்ணான், நான்காவதாக அவன் தன் தவறை சரி செய்தான். ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி கருத்துக்கு நன்றி சொல்லலாம். தன் தவறை சரி செய்கிறான். என்ன செய்யறான் தெரியுமா? இப்ப ஆசாரியர்கள் எல்லாரையும் கூப்பிடுக்கிறான். அங்க சொல்லப்பட்டிருக்கு ஆசாரியர்கள் லேவியர் எல்லாம் கூப்பிட்டு சொல்றான், நீங்க என்ன செய்ய, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நம்ம தேவன் சொன்னபடி சரியான முறையில நான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தேவனுக்கு முன்பதாக தங்களை சரிப்படுத்தி கொண்டாங்க, தங்களை சரி செய்து கொண்டாங்க. 1 4:15 சொல்லுகிறோம், இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத்ஏதோமுடைய வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோடு கொண்டு போனார்கள் தாவீது நகரத்திற்கு. ஆமே, தன்னை சரிப்படுத்திக் கொண்டு எல்லாரையும் சரிப்படுத்திக் கொண்டு உடன்படிக்கை பெட்டியை இப்ப கொண்டு தாவீது தன்னுடைய நகரத்தில் தன்னுடைய இடத்துல கொண்டு வந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, ஐயா எப்போதான் உடன்படிக்கை பெட்டி போவோம்? ஒருத்தர் கிட்ட கேட்டுட்டாங்க, ஐயா எப்போதான் அது போக வேண்டிய இடத்துக்கு போகும். கொண்டு வந்துட்டாங்கம்மா, சந்தோஷம் தானே? அல்லேலூயா. எப்படியோ உடன்படிக்கை பெட்டிய நல்ல கரங்களை உயர்த்தி கருத்துக்கு நன்றி செலுத்தலாமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். நேற்றும் இன்றும் என்று மாறிட நாமம், நம்பினரை இன்று கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்று மாறிட நாமம், நம்பினரை இன்று கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். அல்லேலூயா. இப்ப உடன்படிக்கை பெட்டி தாவீது நகரத்துக்கு வந்துச்சுன்னா தேவன் தாவீது நகரத்துக்கு வந்தார். ஆமென். அல்லேலூயா. அங்கிருந்து தான் கர்த்தர் ஜனங்களோட பேசுவா. இப்ப பேசும் தேவனுடைய வல்லமை தாவீதுக்கு பக்கத்திலே வந்துச்சு. இப்போ அதுக்கு ஒன்று ஒரு கூடாரம் அமைக்கிறான். 15:1 சொல்லுது, அவன் அதுக்குன்னு ஒரு சரத்தை ஏற்படுத்தி ஒரு கூடாரம் அமைச்சு அந்த உடன்படிக்கை பெட்டி எல்லாரும் கொண்டு அங்கே கொண்டு வச்சாங்க. 1 4:16:43 சொல்லுகிறது, எல்லாரும் அவரவர் வீடுகளுக்கு சென்றார்கள். தாவீதும் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவனும் தன் வீட்டுக்கு போனான். ஆமேன். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அவனுக்குன்னு அவன் நியமிச்ச ஒரு பணி, அவன் விரும்பின ஒரு பணி நிறைவடைந்தது. அவன் விரும்பின பணி நிறைவடைந்தது. உடன்படிக்கை பெட்டி அவன் விரும்பினபடி அவன் தேசத்துக்கு வந்துச்சு. அதுக்குன்னு அழகான ஒரு கூடாரம் அமைச்சு அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சான். எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. தாவீது வீட்டுக்கு போனான். ஆனா தாவீதுக்கு வீட்டில் போய் தூங்குனா தூக்கம் வரல. என்னடா என்னடா நடக்கு, என்ன நடக்கு? தாவீது வீட்டுக்கு போனா, வீட்டில் போனா தாவீதுக்கு தூக்கம் வரல. அவன் எந்த தப்பும் பண்ணலையே, சரியா தானே செஞ்சான். ஆண்டவரை ரொம்ப நேசித்தானே, எப்படி தன்னை சரிப்படுத்தி கொண்டானே, உணர்ந்தானே, தவறையெல்லாம் உணர்ந்தானே. அப்ப ஏன் அவனுக்கு தூக்கம் வரல? ஏன் அவனுக்கு நிம்மதியான தூக்கம் வரல? போய் படுத்து பார்க்கறான், அந்த பக்கம் படுத்து பார்க்கறான், இந்த பக்கம் படுத்து பார்க்கறான். தூக்கம் இல்லாதபடிக்கு தாவீது அவன் தவிச்சிட்டு இருக்கான். உடனே போனை எடுத்தான். ஊழியக்காரனுக்கு குறையாக ஃபோன் பண்ணியாச்சு, ஐயா ஐயா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுயா. நம்ம எல்லாம் சரியாக தான் பண்ணணும், ஆனாலும் தூக்கம் வர மாட்டேன். இப்போ நீங்கள் ஓடி வரணும் அப்படின்னு சொல்லி நாத்தான் தீக்க தரிசிக்கு தகவல் அனுப்புகிறான். நாத்தான் தீக்க தரிசி வருகிறான். அந்த இரவோடு இரவா மிட் நைட்டு அவன் அவன் என்னடா ஆச்சு, தாவீதுக்கு என்ன ஆச்சு, இது எந்த பிரச்சனையும் இல்லையேனு சொல்லிட்டு தாவீதை விசாரிக்க முடியும். ஏன் தாவீதுக்கு தூக்கம் வரல? தாவீதை விசாரிக்க முடியும், ஓடி வரான்.
ஓடி வந்து தாவீதுடைய வந்து கேட்ட, என்ன ஆச்சு உமக்கு, என்னதான் ஆச்சு? எடுத்துக்கொள்வோம் 17:1 சொல்லுகிறது, தாவீது தன் வீட்டிலே வாசமாயிருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். சே, அவன் இல்லையா மனுஷன்? அவன் அழகான கேதுரு மரங்களால், அன்னைக்கு மட்டுப்பாவு பெரிய மட்டுப்பாவு வீடு கொண்டு கிடையாது, நல்ல மர வீடுகள், பயங்கர நல்ல 2 மாடி 3 மர வீடு கட்டி வைப்பாங்க. நல்ல ராஜாக்களுடைய அரண்மனைலாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அரண்மனையில் நல்ல பஞ்சு மத்தையில் படுத்து கிடக்கிறான், தூக்கம் வரல. அவன் நினைவுகள் எல்லாம், நான் இந்த அரண்மனையில் இந்த சொகுசு கட்டிலே இந்த பஞ்சு மத்தையில் படுத்து கிடக்குறேன், என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியோ, என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியோ. சே, ஒரு கூடாரத்தை கீழே எல்லாம் இருக்கு, நான் சொகுசான வாழ்க்கை வாழுகிறேன், ஆனா கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய பெட்டி நமக்கு கடவுளா மதிச்சாங்க, ஆனா என் கர்த்தரோ ஒரு கூடாரத்தின் கீழே இருக்கிறார். சே, மனுஷனுக்கு வாஞ்சிய பாத்தீங்களா, அந்த மனுஷனு ஏக்கத்தை பாத்தீங்களா, அது தூக்கம் வரல. ஆண்டவரை கொண்டு கூடாரத்தில் போட்டுட்டு நான் எப்படி பஞ்சு மத்தியுடைய கொட்டாரத்தில் வாழ்வது? அதான் ஐயா தாவீது, அதான் தாவீது. ஆண்டவர் சொன்னது, என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்ற என் விருப்பமானதெல்லாம் செய்வான், என் விருப்பமானதெல்லாம் செய்வான். அப்படி ஏன் தாவீதை பார்த்து சொன்னா, இதுதான் அந்த அளவுக்கு தாவீதுக்கும் ஆண்டவருக்கு இடையே ஒரு நல்ல உறவு, அந்த அளவுக்கு தாவீது ஆண்டவர் ரொம்ப நேசிச்சான். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு ஒன்று பண்ணணும்னா முறுமுறுப்போம், கர்த்தருக்கு ஒரு காரியம் செய்யணும்னா முறுமுறுத்துட்டு தான் செய்கிறோம் நிறைய பேர். தாவீது எங்க, நம்ம எங்க? அப்படி வாஞ்சிய பாருங்க, கர்த்தருடைய பெட்டி கூடாரத்தில் இருக்கு, அது திரைகளின் கீழ் இருக்கு, நானும் பஞ்சு மத்தையில் தூங்கலாமே. தாவீது நாத்தனை பார்த்து சொல்கிறான், ஏதாவது பண்ணணும், எப்படி என் ஆண்டவருடைய பெட்டிக்கும் ஒரு நல்ல அடைக்கலம் கொடுக்கணும், நான் எப்படி பஞ்சிமத்தை உள்ள வீட்டில் வசிக்கிறேனோ, கொட்டாரத்தில் வசிக்கிறேனோ, என் ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஒரு மேன்மையான இடத்தை கொண்டு வரணும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஆண்டவருக்காக எதையாக செய்யணும், ஒரு வாஞ்சை, ஒரு வாஞ்சை. உன்னை நாத்தான் சொல்றான், ஏ ராஜாவே, இதுக்கு போயா நீ கஷ்டப்பட்டு தூங்காம கொள்ளாம இருக்கிற, உன் மனசுல என்ன நினைச்சியோ நீ அதை ஆண்டவருக்கு செய், ஏன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க 17:17 அதனுடைய 2 சொல்லுகிறது, நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை செய்யும், தேவன் உம்மோடு கூட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. இதற்கெல்லாம் அப்பா கவலைப்படுற, நீ ஆண்டவருக்கு தானே உன்னை செய்யணும்னு வாஞ்சிக்கிற, நீ ஆண்டவருக்கு தானே உன்னை செய்யணும்னு வாஞ்சிக்கிற, நீ கவலைப்படாத, உன் மனசில் உள்ளதெல்லாம் நீ கர்த்தருக்கு செய். ஆமென். இன்னைக்கு மக்கள் ஆண்டவருக்கு எதாக செய்யணும் தூண்டணும், நீ கொடு 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 அழகான ஒரு ஆலயம் கட்டணும். தான் நாத்தான் சொல்லிட்டு, ஐயா உன் விருப்பப்படி செய்யப்பா, ஆண்டவன் கூட தானே இருக்கிறாரு, விருப்பப்படி செய்யணும் சொல்லிட்டு நாத்தான் போய் வீழத்து போய் தூங்கினா, இப்போ நாத்தானு தூக்கம் வர மாட்டேங்குது. சோத்திரம், அடா பாவிகளா, ஒருத்தனுக்கு தூக்கம் போச்சுன்னா வந்துச்சுன்னா அடுத்தவனுக்கு, நாத்தானுக்கு இப்போ தூக்கம் வரல. என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனைனா, ஆண்டவன் நாத்தானு தாண்டி, ஏன் எலும்பு, நீ இப்போ தாவியுள்ளதில் போ, நீ தாவீதுக்கு ஒரு சில காரியங்களை சொல்ல வேண்டியிருக்கு, தாவீதுக்குன்னு சில வார்த்தைகளை நான் வச்சிருக்கிறேன், நீ அவங்க கூட போய் பேசு. அப்படி இப்படி நாத்தான் அவனை தூங்க விடாம ஆண்டவர் தட்டி எழுப்பி நாத்தானை அனுப்பி வைக்கிறான். அவன் இருட்டோடு இருட்டா நேர தாவீது வீட்டுக்கு வந்துருச்சான். தாவீதுட்ட வந்து சொன்னான், எப்பா தாவீது, நீ உன்னுடைய வாஞ்சை நல்ல வாஞ்சை, நீ ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைச்ச நல்லதான், ஆனால் நீ ஆலயம் கட்ட வேண்டாம். இது அப்புறம் வச்சு ஏன் கட்ட வேண்டாம்னு சொன்னான். அப்புறம் இப்போ நீ ஆலயம் கட்ட வேண்டாம், ஆனால் நீ ஆண்டவருக்கு செய்யணும்னு வாஞ்சித்த பாத்தியா, நீ ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும்னு வாஞ்சித்த பாத்தியா,
அதே தேவன் அங்கீகரித்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அவருடைய சாராம்சத்தை கொஞ்சம் நான் விளக்குகிறேன். 17 நான்காம் வசனம் சொல்லுகிறது, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமா இருக்க நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், நான் இஸ்ரவேலை வரப்பணின நாள் முதற் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்திற்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்துக்கும் போனேன். நான் சகல இஸ்ரவேலரோடும் உலாவி வந்த எவ்விடத்தில் ஆகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேல் நியாயாதிபதிகள் யாதொருவனை நோக்கி, நீங்கள் எனக்கு கேது மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்று யாரோடு நான் சொன்னது உண்டோ? தாவீதை பார்த்து நான் தான் சொல்கிறேன், ஆண்டவர் பேசுகிறாருப்பா, ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து வச்சுருக்கிற கொண்டு வந்திருக்கிறேன், அந்த ஆண்டவர் பெற்ற வார்த்தை தந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கேன், நீ கத்திருக்கேன் ஆலயம் கட்டவனா? நான் எங்கேயாவது கேட்டேனா உங்கள்கிட்ட எனக்கு ஆலயம் கட்டு சர்ச்சை கட்டு? நான் யார்கிட்டையாவது சொன்னேனா? நான் பழைய பாண்டு காலத்தில் யார்கிட்டையாவது சொன்னேனா? நான் அதோட கூட நியாயாதிபதிகளிடத்தில் யார்கிட்டையாவது சொன்னேனா? வேறு யார்கிட்டையாவது பைத்தியமா இருக்கிறோம். தாவீது கர்த்தர் மேல் அவ்வளவு பைத்தியமா இருந்தா, ஆண்டவரே கேட்காதது, ஆண்டு எங்குமே சொல்லாதத கர்த்தருக்காய் 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 கர்த்தருக்காய். ஆமே ஆண்டவர் சொன்னாரு, சரி நல்லதான், வாஞ்ச நல்லதான், எங்கிட்ட கேட்கல, ஆனாலும் நீ எனக்கு கட்டணும்னு வாஞ்சித்த பாத்தியா, இப்ப நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆமேன். அதை சொல்லப்படுறது என்ன சொன்னா, என்னன்னா, நீ எனக்கு ஆலயத்தை கட்டண்டா, உனக்கு பின் ஒருவன் பிறப்பான். ஆமேன். உனக்கு பின் ஒருத்தன் வருவான், உன் மகனை வச்சு நான் அந்த ஆலயத்தை கட்ட போகிறேன் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உன் சந்ததியை ஆசீர்வதிக்க போகிறேன். கவனிக்கிறீங்களா? நீ எனக்குன்னு ஏதோ ஒன்று செய்ய ஆசைப்பட்ட, நான் உனக்கும் சிலதை செய்ய விரும்புகிறேன். என்னென்னா, எனக்காக ஆலயம் கட்ட வாஞ்சித்த உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன் பிள்ளைய கொண்டு இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஆமேன். 13 சொல்லுகிறது பாருங்க, சூத்திரம் 11 வாசிங்க, நீ உன் பிதாக்களிடத்தில் போக உன் நாட்கள் நிறைவேறும் போது. நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, நல்லா கவனிங்க. நீ உன் பிதாக்களிடத்துக்கு போக உன் நாட்கள் நிறைவேறும் போது, அப்படின்னா உன் காலம் முடியும் போது உனக்குன்னு இந்த பூமியிலே வச்ச காலத்தை நீ நிறைவு செய்வாய். கரங்களை தட்டி, அதுக்கு முன்ன நீ சாக மாட்ட, அதுக்கு முன்ன உன்னை கொள்ள நோயும் கொண்டு போகாது, வியாதியும் கொண்டு போகாது, எந்த சத்துணும் உன்னை அழிக்க மாட்டான், ஒருத்தனை உன்னை செய்ய முடியாது. நீ இந்த பூமியிலே வாழ்வதற்குரிய காலமெல்லாம் நிறைவேறுகிற வரையிலும் இந்த பூமியில இருப்பனா பூரண ஆயுள் உள்ளவனாய் நீ இந்த பூமியிலே வாழ்வாய். கவனிக்கிறீங்க தானே? கர்த்தருக்காக எதையான செய்ய விரும்புகிறவருக்கு கர்த்தர் பூரண ஆயுசை கொடுக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 10 உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினே, இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை நீ உனக்கு அறிவிக்கிறே. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்குன்னு வீடு கட்ட கோயில் கட்ட விரும்பின, நான் உனக்குன்னு ஒரு வீடு கட்ட போகிறேன். கர்த்தருக்காக ஒருத்தன் கொடுத்தானா, கர்த்தர் அவனுடைய வீட்டு காரியங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி, அவனுக்கு பூரண ஆயுளை கொடுப்பார். ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு ஒரு வீடை கட்ட போறேன், நீ எனக்குன்னு ஆலயம் கட்ட விரும்பின, நீ எனக்குன்னு எதையோ உன செய்ய விரும்பின, நான் உனக்கு வீடு கட்டி தரப்போகிறேன். அடுத்து சொல்லப்பட்டு பாருங்க, 13 நான் அவனுக்கு உன் மகனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான், உனக்கு முன்னிருந்தனை விட்டு என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக பண்ண மாட்டேன். இதுக்கும் கையை தட்டி காலத்துக்கு நல்லி சொல்லுங்க பாப்பா. ஹாலேலூயா. ஒருத்தன் வாழணும்னா தேவ கிருபை, தேவ கிருபை. ஆண்ட சொல்ல, ஏ உன் பிள்ளைய விட்டு உன் சந்ததியை விட்டு என் கிருபையை ஒரு நாளும் விலக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நிறைய சந்ததி கிருபை இழந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அப்பா அம்மா காலத்தில் எப்படியோ இருந்தாங்க, பிள்ளைகளோட காலத்தை தரைகட்டு நிறைகட்டு அழிந்து சீர்கட்டு நரகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. ஏன் கிருபை போயிடுச்சு, நிறைய குடும்பங்களை விட்டு கிருபை போயிட்டு இருக்கு, நிறைய சந்ததிகளை விட்டு கிருபை போயிட்டு இருக்கு, என் அன்பான தேவட பிள்ளைகளை. ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபையை உன் சந்ததியை விட்டு விலக்க மாட்டேன். ஏன்னா
நீ எம்மேல அன்பா இருக்கிற எனக்காக எதையும் செய்யணும்னு வாஞ்சிக்கிற என்னுடைய கிருபை உன் பிள்ளைகளை விட்டு விலக்க மாட்டேன். 12 சொல்லுகிறது, 12 சொல்லுகிறது, அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவா, அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்கப்பட, அவன் சிங்காசனத்தை ஒருவனும் எடுக்க முடியாது. கர்த்தர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை, எவ்வளோ பெரிய நன்மைகளை ஆண்டவர் கொடுத்தார் பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவருடைய மேல் அவன் வைத்த பக்தி வைராக்கியம். சங்கீதங்களின் புஸ்தகம் 69 சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 69 சங்கீதம், அப்படி 9 வசனம் சொல்லுகிறது வாசிங்க. உங்களுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பரிசுத்தது, என்ன பரிசுத்தது பாத்தீங்களா, பக்தி வைராக்கியம். ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம், ஏன்னா ஆண்டவரோடு அவன் அவ்வளவு உறவுல இருந்தான். எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரோடு உறவுல இருக்கிறானோ அவன் மட்டும்தான் ஆலயத்தை நேசிப்பான், அவங்க மட்டும்தான் ஆலயத்துக்கு வருவாங்க. அப்ப ஆலயத்துக்கு ஒருத்தர் வராமல் இருக்கிறாங்கன்னா கர்த்தர் அவங்க நேசிக்கல, கர்த்தரோடு அவங்க சரியான ஐக்கியத்துல இல்லை அப்படின்னு அர்த்தம். கவனிக்கிறீங்க தானே, கவனிக்கிறேன். கர்த்தரோடு ஒருவன் சரியான ஐக்கியத்தில் இருந்தா, கர்த்தரோடு ஒருவன் சரியான அந்த உறவில் இருந்தா, அவன் சொல்லுகிறான் என் தேவனே, தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம், என் தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பரிசுத்த. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தின் பக்தி வைராக்கியம் இருந்து தேவனோடு சரியான உறவில் இருந்தபடினாலே கர்த்தர் வீட்டை கட்டி தருவேன்னு சொன்னாரு, உனக்கு சமாதானமான மரணம் உண்டாகும்னு சொன்னாரு, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, கிருபையே உன் சந்ததியை விட்டு ஒரு நாளும் விலக்க மாட்டேன்னு சொன்னா. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கோ, பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கோ, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கோ, பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கோ. அல்லேலூயா. எல்லாரும் புரியுதா? புரியுதா? சோத்தம். அந்த திருவிழா கடையில் காணாமல் போன பிள்ளைகளை போல மூணு முடிச்சிருக்கிறீ சில ஆட்கள், புரியலையோ? சோத்தம். கர்த்தர் மேல் ஐக்கியமாக இருக்கிறவன், கர்த்தரோடு சரியான உறவில் இருக்கிறவன் ஆலயத்தை நேசிப்பான், கர்த்தர் அவனுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். ஆமே. இப்போ ஆண்டவர் தாவீதில் சொல்லிட்டாரு, ஏ நீ எல்லாம் சர்ச்சை கட்ட வேண்டாம், ஆலயம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, அவன் நிறைய யுத்தங்களை செஞ்சான், யுத்தங்களை செஞ்சதுனால அவன் நிறைய இரத்தம் சிந்தினான், நிறைய இரத்தம் சிந்தினபடினால தான் ஆண்டவர் சொன்னார், ஏ உன் கை இரத்தத்தினால நிறைஞ்சிருக்கு, நீ பரிசுத்த ஆலயத்தை கட்ட வேண்டாம். ஆமென். நம்ம கைகளில் கொஞ்சம் சுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. உன் கை இரத்தத்தினால் நிறைந்து இருக்கிறது, அதனால நீ எனக்காக ஆலயத்தை கட்டாத, உன் பிள்ளையை கொண்டு நான் ஆலயத்தை கட்டு. எடுத்துக்கொள்ளுங்க 1 28 அதிகாரம், பிரைஸ் லார்ட் ஜீசஸ், 2-3 வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். ம், பிரைஸ் லார்ட். மன்னிக்கவா, அந்த வசனம் இல்லை, அந்த வசனம் இல்லை. ஸ்தோத்திரம். சரி விடுங்க, அந்த வசனத்தை மிஸ் பண்ணிட்டேன், இன்னொரு வசனத்தை சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் அவனுடைய காரியத்தை ஏற்றுக்கொண்டு இப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கிறார். 1 அதிகாரம் அவருடைய 19 வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 அதிகாரம் 19 வசனம், இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகள் எல்லாம்
கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்படுகிறது என்றான். இப்போ மகன் தாவீது வந்து தன் சாலமோன் வந்து சொல்லுகிறான், ஏ ஆண்டவருக்கு நீ ஆலயத்தை கட்டணும், அதுக்குன்னு ஆண்டவர் ஒரு மாதிரி ப்ளூ பிரிண்ட் தந்திருக்கிறாரு. கவனிக்கிறீங்களா? அவனை கொண்டு செய்ய விரும்பலை, ஆனால் ஆண்டவனுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்து இப்படி இப்படி தான் சர்ச்சி கட்டணும்னு சொல்லி ஒரு அழகான ஒரு வரைபடத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதுதான் நான் வாசித்த இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் நான் சொன்னேன், ஆண்டவருக்கு அவன் சர்ச்சி கட்ட அவன் விரும்ப ஆண்டவர் விரும்பாமல் இருந்தாலும் அவனுடைய வாஞ்சையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தார், இப்படி தான் நீ சர்ச்சி கட்டணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். கொடுத்ததோடு தாவீது இருந்து விடாமல் என்ன செஞ்சான் தெரியுமா? 29:29 அதனுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தொழிந்து கொண்ட என் குமாரன் ஆகிய சாலோமன் நின்னோம் வாலிபன் இளைஞனுமா இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரிது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல தேவனுக்கு கட்டும் அரண்மனை, அதனால நான் என்ன செய்ய போறேன் வாசிங்க 2வது வசனத்திலிருந்து, என்னாலே ஏந்த மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெங்கல வேலைக்கு வெங்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தி உள்ள கற்களையும் பலவரண கற்களையும் விளையாடப்பட்ட சகல ரத்தினங்களையும் வெண் கற்பாலங்களையும் கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாக சேகரித்து வச்சிருக்கிறேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சைனா பரிசுத்த ஆலயத்துக்காக நான் எதெல்லாம் சேகரித்தனோ அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். கரங்களை தட்டி கருத்து நல்லி செய்தங்களா சொல்றான். என் மகன் தான் கொண்டுதானே ஆண்டு கட்டணும் விரும்புகிறார், என் பிள்ளை கொடுக்கட்டும் காணிக்கையா, என் பிள்ளை செய்யட்டும் தெய்வீக உறவிலே தாவீது மூழ்கி போனா அந்த பக்தி வைராக்கியத்தினால் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு என்று கொடுத்தான். தேவன் அவன் சந்ததி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனை குறித்த ஒரே ஒரு வசனம் மட்டும் இருக்கிறது சொல்லி முடிக்கிற, 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு அருமையான வசனம் தாவீதை குறித்து பிற்காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வசனம். தாவீதுன்னு சொன்னான்னா, உரியாவின் காரியத்தில் ஒரே ஒரு தப்பு பண்ணான், உரியாவுடைய மனைவியை எடுத்துக்கிட்டான். அந்த ஒரு தவிர பார்த்தீங்களா, அழகா தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதையே செய்து வந்தான். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே அந்த தெய்வீக உறவு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்பீங்களா? எல்லாரும் அப்படியே எளிமை நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து தாவீதுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு தாவீது எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கத்தக்கதாக அவனை மாற்றினது. நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? இந்த கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆகணும்னு ஆசைப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஏதாவது நமக்கு கிடைக்காதா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம். கர்த்தருடைய பேரை சொல்லி இன்றைக்கி பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த ஒரு மனுஷன்,
கர்த்தருக்காக எதையாக செய்ய வேண்டும் அதை செய்கிறவன் தூங்க மாட்டேன் பொருத்தனை பண்ணின மனுஷன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தின் கீழ் இருக்கிறது. நானோ அரண்மனையிலே வாழ்கிறேன் என்று ஆதங்கப்பட்ட மனுஷன். ஹல்லேலூயா. எவ்வளவு எவ்வளவு அனுபவிச்சிருந்தார் தாவீது கர்த்தர் மேல. உங்க அன்பு எவ்வளவு, நீங்க தேவனோடு வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு, கொஞ்சம் யோசித்து பார்ப்பீங்களா? தாவீதுக்காக கர்த்தர் அன்றைக்கு சிலுவையில மரிக்கவில்லை. தாவீதுடைய காலத்துக்கு முன்பதாக கிறிஸ்து சிலுவையில மரிக்கல. ஆட்டு மந்தையிலே இருந்து அவனை தூக்கி மேல வச்சார். அந்த ஒரு நன்றிக்காக ஆடுகளின் பின்னே அழிந்து கொண்டிருந்த அவனை அரசனாய் மாற்ற அந்த ஒரு நன்றிக்காக தன் வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த உலகத்தில் ஜீவனோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை தானே. கர்த்தருக்காக நீங்க என்ன பண்றீங்க? கொடுக்கிறது ரெண்டாவது பட்சம். உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பீங்களா? கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தை உங்களை அப்படியே ஒப்பு கொடுத்தவர்களாக தேடி நீ ஐயா இயேசுநாதா உம்மை மறந்தவு துரோகினான். என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா உமக்கே அடிமை இனினான். எத்தனை பேர் சொல்ல முடியும், எத்தனை பேர் சொல்ல முடியும், உமக்கு அடிமையா நான் என ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தாவீதை போல நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. தாவீதை போல என் வாழ்க்கை முழுசு நமக்கு தாரேன் ஆண்டவரே, உமக்கு தாரேன் ஆண்டவரே. என்னை முழுமையா உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க முடியும், உணர்றீங்களா? நம்ம வாழ்க்கையில் நடந்த பல தவறுகள், நம்ம வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகளுக்கு காரணம் மற்றவங்க மேல பழிய போட்டுட்டு இருக்கிறோம். தாவீது தன்னை உணர்ந்தான், தன்னுடைய தவற்றை புரிந்து கொண்டான், தன் தவற்றை ஏற்றுக்கொண்டான், தன் தவற்றை சரி செய்தான். அதோட விட்டுறல, கர்த்தருக்காக தன் எல்லாவற்றையும் கொடுத்தான். கர்த்தருக்காக எதையான செய்ய வேண்டும் அந்த வாஞ்சி, அந்த பக்தி வைராக்கியம் அவனுக்குள் எரிந்து கொண்டு இருந்துச்சு. எரிந்து கொண்டிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவருக்கும் உங்களுக்கு உறவுல எப்படி இருக்கிறீங்க? இப்போ ஒரு கொஞ்சம் யோசிங்க. ஆண்டோட ஒப்பு கொடுங்க. நான் இன்னும் தூரத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்தான். நீங்க உங்களை ஆண்டோடத்தில் அர்ப்பணிங்க, உங்களை ஆண்டோடத்தில் ஒப்பு கொடுங்க, உங்க ஆண்டோடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். ஹலேலூயா. உம்மை போல் யாருண்டு இந்த நேசுநாதா இந்த பாதலத்தில், உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு இந்த நேசுநாதா இந்த பாதலத்தில், உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியினில் சிக்கினான் உள்ளந்தே தேவா தாம் அன்பினால் மன்னித்தீர். பாவ பீடியினில் சிக்கினால் உள்ளந்தே தேவா தாம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு இந்த இயேசுநாதா இந்த பாதலத்தில், உம்மை போல் யாருண்டு. உலகம் ஆமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்து ஏமாற்றம் மனம் போல் நடந்து ஏமாற்றம் அடைந்தே. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா உம்மை மறந்தவோ துரோகினான்.
يا رب